ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வாரத்தோட ஷிப்மெண்ட் கூடைங்களை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கூடை, என்னென்ன அளவு, என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்குறோம், ஐ மீன் என்னென்ன அளவுனா எத்தனை ரோல் அப்படின்றத மீன் பண்ணி சொன்னது. எத்தனை ரோல், எந்த அளவில் என்னென்ன கூடை போட்டிருக்கோம், என்னென்ன கூடை கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ரோல் கூடை, கிட்டத்தட்ட நாலு ரோல் கிட்ட வந்துடும். அதில் ஒரு 10 மீட்டர்கிட்ட மீறும்னு வைங்களேன். இது வந்து 4 ரோல் கூடை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன குடை, குட்டி குட்டி குடைஸ் வந்து ஒரு 3 கூடை கேட்டிருந்தாங்க. ஸோ கலர் கலராக வேணும்னு சொல்லவே நம்ம ஒரே கலரில் இந்த க்ரீன் மட்டும் காமனாக யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் மட்டும் மாற்றியிருக்கிறோம். இதில் வந்து லெமன் க்ரீன் வித்து ப்ளூ, லெமன் க்ரீன் வித்து பிங்க்கு, லெமன் க்ரீன் வித்து ஃபேண்டா கலர். ஓகேவா? அதேமாதிரி புடியும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் போட்டிருக்கோம். இந்த 3 குடைகள் இதோடைய மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. 4 அடிக்கு 12 12 ஒயர் கட் பண்ணி இதை போட்டது. இது நான் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 ஃபஸ்ட்டு 4 போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 6 நாட்டு கிடைக்கும் இல்லையா, 12 12 ஒயர் கட் பண்ணும்போது. ஸோ இங்கே 3 க்ரீன் 3 ப்ளூ 3 க்ரீன் அப்படின் 3 ப்ளூ போட்டு திருப்பி இருக்கிறோம். இதில் வந்து சென்ட்ரு இல்லாமல் 2 லைன் எக்ஸ்ட்ராவாக போட்டு 3 அண்ட் 4 வந்து நம்ம திருப்பி இருக்கிறோம் கார்னர்ஸ். இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு லைனு. ஸோ இது இல்லாமல் 2 லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து நம்ம 3வது லைனில் வந்து திருப்பி இருக்கிறோம். 4 அண்ட் 5ன்ற மாதிரி திருப்பி இருக்கிறோம். சரிங்களா? இதோடய மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். இதோடைய கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா 2 அடிக்கு எடுத்தாலுமே கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது ஒயரு. ஸோ 2 அடிக்கு எடுத்துட்டு 2 ஒயர் தான் எடுத்து போட்டிருக்கேன். 2 அடியில் 2 ஒயர் எடுத்து அப்படியே பின்னியிருக்கோம். ஓகேவா? இதே இந்த கூடையோட அளவு இது தான். அதே மாதிரி தான் வந்து இந்த பிங்க்லேயும். ஸோ இதை வந்து நம்ம 3 3 வச்சு போட்டோம் இல்லையா, ஆனால் இதை வந்து 2 2 வச்சு போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு பிங்க் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு பிங்க்கு, 2 க்ரீனு, 2 பிங்க்கு, 2 க்ரீனு, அகைன் 2 பிங்க்கு, 2 க்ரீனு, 1 பிங்க்கு வச்சு முடிச்சிருக்கிறேன். ஓகேவா? இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 இடத்துல க்ரீன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ 3 2 6 2 பிங்க்கு வந்திருக்கு, 4 ப்ளஸ் இங்கே 1 அங்கே 1ன்னு வச்சு நம்ம முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இது சென்டர் லைன் இல்லாமல் ஒரு 3 லைன் போட்டுட்டு 3 அண்ட் 4 வந்து நம்ம கார்னர் திருப்பி இருக்கிறோம். இதுக்கும் வந்து கைப்பிடிக்கு உள்ள ஒயர் எதுவும் கொடுக்கல. ஸோ 2 அடிக்கு ஒயர் எடுத்துட்டு இது அப்படியே நார்மலாக பின்னி போட்டுருக்கிறது. இந்த கலரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நமக்கு இப்படி கேட்கும் போது நான் இந்த காம்பினேஷனில் இது வரைக்கும் நான் எந்த ஒரு குடையுமே போட்டதே கிடையாது. இது வந்து செட் ஆகுமான்ட்டு நான் ரொம்ப யோசிச்சிருக்கிறேன். ஸோ அவங்க கேட்டவுடனே போடும் போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இனிமேல் இந்த கலர்லேயே நம்ம பெரிய கூடை போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இந்த கூடை, இது வந்து 1 1 1 மாற்றி மாற்றி போட்டு போட்டது. இது ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு இந்த நாட்டு போடும் போதே பிங்க்கு ஒன்றும் சாரி ஃபேண்டா கலர் ஒன்றும் க்ரீன் கலர் ஒன்றும் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி மிங்கிள்டு நாட்டு தான் போட்டேனே நான். மிங்கிள்டு நாட்டு போட்டது தான் இது சென்டர் லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மிங்கிள் லைன் தான் வரும். இது அப்படியே கிராஸ் ஆகும் போது தான் வந்து நமக்கு இந்த சேம் கலர்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஓகேவா? ஆனால் நான் போட்டது எல்லாமே வந்து மிங்கிள் கலர்ஸ், மிங்கிள் பண்ணி தான் நாட்டே பிகினிங் நாட்டே அப்படி தான் போட்டேனே நான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைனு பாருங்கள், மீங்கிளில் போட்டு தான் போட்டிருக்கேன். எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டது தான் இது. இதுக்கும் வந்து அதேமாதிரி ஒரு 3 லைன் போட்டுட்டு 4 அண்ட் 5 வந்து திருப்பி இருக்கிறது. 2 அடிக்கு ஒயர் எடுத்து கட் பண்ணி குடி போட்டிருக்கேன். உள்ளே எதுவும் செட் பண்ணலை. ஸோ இதில் 3 ஒயருமே கூடையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஒரு போட்டோம் இல்லையா, சேம் அதே மெஷர்மெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. அது எனக்கு ஒயர் பத்தாமல் இருந்தது, ஆனால் கிளைண்ட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி அதே பேட்டர்லேயே கேட்டிருக்கு போட்டிருக்கோம். 20 லைன்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதான் 4 இன்ட்டு 4ன்ற மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் எல்லோ கலரு
ஜாயின் பண்ணதாக சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டமில் வந்து மொத்தம் 10 லைன் போட்டிருக்கேன். 10 லைன் போட்டு 20 லைன் இந்த நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 20 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த அகலத்தில் வந்து 10 லைன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் கோன்ஸ் வந்து எல்லோ மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து காமனாக வர்றது. இங்கே வந்து வரும்போது கிராஸ் கட்டில் தான் வரும். பாட்டம் மட்டும்தான் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுவோம். ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் இங்கே ஒயர் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல்லோ ஜாயின் பண்ணிடுறோம். அப்புறம் 2 நாட்டு மிங்கிள் பண்ணி போட்டுட்டு திரும்பியும் வந்து 4 ஒயர் போட்டுட்டு அப்புறம் ஒரு எல்லோ, திரும்ப 4 போட்டுட்டு எல்லோ, இந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டது. சைட்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு எல்லோ போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே 4 போட்டுட்டு ஒரு எல்லோ போட்டிருக்கோம், திரும்ப ஒரு 4 போட்டுட்டு எல்லோ போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஏன் இது கீழே வந்து ஒரு 10 லைன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதுவும் வந்து பாட்டம்லேயே வந்துடுது. இதுக்கப்புறன்றது தான் வந்து நமக்கு கரெக்டாக வருது. ஏன்னா இங்கெல்லாம் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும் போது இது பாட்டம்லேயே கவர் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு இது 10 லைனாக கன்சிடர் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 லைன். ஓகேவா? ஆக்சுவலாக கணக்கு படி பார்த்தா 8 லைன் வரும். நம்ம இதை சுற்றி வர்றது ஒரு ஒரு லைன் ஜாயின் பண்ணின்னு வரும் இல்லையா, இந்த எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது வந்து 10 லைனாக கன்சிடர் ஆகிடுது. ஆக்சுவலாக 8, 20 லைன்ஸ் போட்டுட்டு பாட்டமில் வந்து 8 லைன் போட்டிருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே வரைக்கும் போட்டுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட்டு, இந்த ரெட்டு வரைக்கும் பிஸ்கெட் நாட்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கூட பார்க்குறதுக்கு. நமக்கு நம்மளோட உழைப்புக்கேற்ற கேஷ் கிடைக்குதுன்னும் போது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? இல்லை நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் நார்மல் நாட்டே போட்டு கொடுங்க. ஆனால் கஸ்டமரை கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்கெட் நாட் போடலாம். இந்த இடத்துல பிஸ்கெட் நாட் போட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் கச்சிதமாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து லுக்காக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி 6 அடிக்கு கட் பண்ணி போட்டது. 2 கலரில் கட் பண்ணியிருக்கேன். 2 கலரில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு 6 ஒயர் கொடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? நல்லா அழகாக வந்திருக்கு கூட. அதே மெஷர்மெண்ட்டில் கேட்கவே அப்படியே போட்டது. இது வந்து ஒயரு கரெக்டாக தான் வந்தது, ஒரு 4 மீட்டர் மட்டும் மீந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் எடுத்து போட்டிருக்கோம். 11 அடிக்கு வந்து ஒயர் கட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 11 ஃபீட்டுக்கு எடுத்துருக்குறோம் ஒயருங்களை. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 20 ஒயர்ஸ் எடுத்திருக்கோம். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா 20 ஒயர்ஸ் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இதை போடும்போது நல்லா அழகாக வந்திருக்கு. நான் வந்து இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுதான் வந்து 1st நாட்டிலேருந்து. ஸோ இந்த டிசைன் வரணுன்றதுனால நான் அப்படி போட்டது. 2 கலர் போட்டிருக்கேன், சரி 2 நாட் இங்கே போட்டிருக்கேன் ப்ரௌனில் போட்டுட்டு. இங்கே சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்ஸுமே ஒன்றா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு திரும்பியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாட் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அகைன் இங்கே ப்ளூ 10 நாட்ஸுமே கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 2 நாட்டையும் இங்கே இன்சர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்தது. இது உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ப்ளூ யூஸ் பண்ண மாதிரி மட்டும்தான் தெரியும். நான் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளூ நல்லா லுக்காக எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா சாண்டலோட கவர் ஆகும்போது ப்ளூ தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இந்த கார்னரில் இருக்க ப்ளூ வந்து இந்த கார்னரில் மேலே வரும், வந்திருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த கார்னரில் இருக்கிற சாண்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஃபினிஷ் ஆக முடியும். இது ரெண்டுத்துலேயுமே வந்து சென்டராக வந்து இந்த டைமண்ட் வந்திருக்கும். இப்போ பார்க்குறதுக்கும் இந்த கூட ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு, சரிங்களா? டிசைன்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 அடிக்கு கட் பண்ண 8.5 அடிக்கு கட் பண்ணி போட்டிருக்கிறது கைப்பிடிக்கு. மொத்தம் 3 கலரில் எடுக்கணும், ஆனால் சாண்டல் வேணான்ட்டாங்க கைப்பிடியில், அதனால் 2 ப்ளூ எடுத்துகிட்டு ஒரு ப்ரௌன் எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு 6 ஒயர் இன்சர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ
நம்ம ரொம்ப தடியாக போடணும் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது நமக்கு கரெக்டாக பின்ன வராது. பின்ன வராத போது என்ன ஆகுனா ஃபுல்லாகவே வந்து லூஸாகி கழண்டி சீக்கிரமாக கழண்டிடும். மெல்லிசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. என்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் தான் சொன்னாங்க, இல்லை அங்கே நான் ஒன்று வாங்கின்னு வந்தேன் ஆனால் ரொம்ப தடியாக இருந்தது, ஆனால் யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாகவே இப்படியே வழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம மெல்லிசாக போட்டு கொடுத்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுங்க. அதேமாதிரி இங்கே ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. தடியாக போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நூல் இஷ்டத்துக்கும் சுற்றுற மாதிரி சுற்றி 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 கொடுப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக பார்க்குறதுக்கு லுக்காக வந்து நம்ம போட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ஷிப்மெண்ட்ஸு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒயர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு என்னென்ன கலர்ஸில் என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நீங்கள் நான் எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நல்லா நான் போடுற ஒவ்வொரு டிசைனுமே வந்து நான் தான் வச்சுக்கணும்னு இல்லாமல் உங்களுக்கு நான் எல்லாமே கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.